தென் மாவட்டங்களில் கஞ்சா வழக்கில் தொடர்புடைய ஆயிரத்து நானூற்று ஐம்பது வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதுடன் ஆயிரம் குற்றவாளிகளிடம் நன்னடத்தை பிணைய பத்திரம் பெறப்பட்டுள்ளது கஜா விற்பனையில் தொடர்ந்து ஈடுபடும் கொடுங்குற்றவாளிகளை கண்டறிந்து அக்குற்றவாளிகள் மற்றும் அவர்களது நெருங்கிய உறவினர்களின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது கடந்த மூன்று மாதங்களில் மதுரை திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் பதிவு செய்யப்பட்ட எட்டு வழக்குகளில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அக்குற்றவாளிகளின் சுமார் பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்களான முப்பத்தோரு வீடுகள் மனைகள் நிலங்கள் மற்றும் ஐந்து கடைகள் மற்றும் பதினெட்டு வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன தென்மண்டலத்தில் உள்ள பத்து மாவட்டங்களில் சுமார் எண்ணூற்று வழக்குகளில் ஆயிரத்து நானூற்று ஐம்பது வங்கிக் கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டுள்ளது மேலும் கஞ்சா மற்றும் போதை வஸ்துக்கள் விற்பனையை கட்டுப்படுத்தும் வகையில் அப்பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த ஆயிரம் குற்றவாளிகளை கண்டறிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நன்னடத்தைக்கான பிணைய பத்திரம் பெறப்பட்டுள்ளதாக தென்மண்டல ஐஜி அஷ்ரா தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளாா்